பார்க்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டது பார்த்திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற்றார்வார் தமக்கு ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொழி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசுகளும். இன்றும் மங்களகரமான சோபகிருத வருஷம் பங்குனி மாதம் 15 நாள் 28/3/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவரும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று விநாயகப் பெருமானுடைய வழிபாட்டுக்குரிய மாதங்கள்தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய சங்கடகர சதுர்த்தி விரதம் வளர்புரை சதுர்த்தி தேய்புரை சதுர்த்தி என்று ஒவ்வொரு மாதங்களிலும் இந்த இரண்டு சதுர்த்தி விரதங்கள். அதிலே இந்த தேய்புரை சதுர்த்தியானது சங்கடகர சதுர்த்தி என்று போற்றப்படுவது. விநாயகப் பெருமானுக்கு அருகம்புற்கள் கொண்டு சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் அருகம்புற்களினாலே மாலை தொடுத்து சுவாமிக்கு சாத்துகின்ற பொழுதிலும் எல்லா விதமான ரோகங்களும் சங்கடங்களும் நீக்கக்கூடிய நாள் இந்த சங்கடகர சதுர்த்தி. இப்போ விநாயகருக்கு அருகம்புல் மிக முக்கியம். நாம் அருகம்புலினாலே மாலையை கட்டுகிறோம் என்று சொல்லிவிட்டு மாலையை கட்டிவிட்டு அது அழகாக இருக்கும் என்பதற்காக அந்த அடிப்பக்கத்தையும் நுனிப்பக்கத்தையும் வெட்டி விடுவார்கள், நறுக்கி விடுவார்கள். அவ்வாறு நறுக்கக்கூடாது. அருகம்புல் நுனிப்புல்லோடு இருக்க வேண்டும், கூறாக இருக்க வேண்டும். அவற்றை விநாயகருக்கு சாத்துகின்ற பொழுதுதான் எல்லா விதமான சங்கடங்களும் நீங்கின்ற வகையிலும் நாளிகேரம் என்கின்ற தேங்காய் சிதற தேங்காய் அடித்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லாவித சங்கடங்களும் நமக்கு நீங்கி வாழ்வில் உயர்வுகள் பெறுகின்ற வகையிலே. பொதுவாக நாம் ஒரு பயணம் செல்லுகின்ற பொழுது ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கோ அல்லது ஒரு வெளி தேசங்களுக்கோ வெளி நாடுகளுக்கோ செல்லுகின்ற பொழுது இந்த விக்னந்திருக்கின்ற விநாயகப் பெருமானுக்கு சிதற தேங்காய் அடித்து வழிபாடு செய்கின்ற ஒரு வழக்கம் பன்று தொட்டு இருந்து வருகிறது. நாம் கொழும்பிலே இருந்து யாழ்ப்பாணத்துக்கோ யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கோ வருகின்ற பொழுது கூட வழியிலே முருகண்டி பிள்ளையார் அந்த பிள்ளையாரத்திலே எல்லா வாகனங்களும் அங்கே நிறுத்தப்பட்டு சகல அடியார்களும் அந்த விக்னந்திருக்கின்ற விநாயகப் பெருமானுக்கு சிதற தேங்காய் அடிக்கின்ற வழக்கம் இன்று நேற்றல்ல காலாகாலமாக இருந்து வருவது. அதேபோல் அந்தந்த ஊரிலே இருக்கின்ற வழிப்பிள்ளையாருக்கும் நாம் புறப்படுகின்ற பொழுது சிதற தேங்காய் அடித்து வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். துன்பங்கள் சோகங்கள் வேதனைகள் சங்கடங்கள் எல்லாம் சிதறிப்போய் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளோடு நல்ல வாழ்வு சந்தோஷமான ஆனந்தமான வாழ்வு வாழ விநாயகப் பெருமானுடைய அருளெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சங்கடகர சதுர்த்தியிலே ஆலயங்களிலே சென்று இறை பிரார்த்தனை செய்து இறைவுளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்று பெரிய வியாழன் என்று சொல்லி ஆண்டவருடைய இரா உணவை நினைவு கூறுகின்ற ஒரு புனிதமான நாளாகும். இந்த நாளிலே அதிகமாக எல்லா இடங்களிலும் மாலை திருப்பலி இடம்பெறும். ஏனென்றால் இயேசு தம்முடைய சீடர்களோடு சேர்ந்து பாஸ்கா விழாவை யூதர்கள் கொண்டாடுகின்ற அந்த பாஸ்கா விழாவின் இதா உணவை அவர்கள் ஒரு சகோதரத்துவத்தோடு உண்ணுகின்றார்கள். இந்த இதா உணவின் பொழுது இயேசு அவர்கள் அங்கு பரிமாறுகின்ற அப்பத்தை எடுத்து அவர் இறைப்புகள் கூறி பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து இதை வாங்கி உண்ணுங்கள், இது என்னுடைய உடல் என்று சொல்கின்றார். பின்பு அவர்கள் பருகுகின்ற திராட்சை இரசத்தை அவர் எடுத்து அந்த கிண்ணத்திலே எடுத்து அதை இறைப்புகள் கூறி அவர்களுக்கு கொடுத்து இதை வாங்கி பருகுங்கள், இது என்னுடைய குருதி என்று சொல்கின்றார். இந்த அப்பமும் இரசமும் இயேசுவினுடைய உடல் இரத்தமாக இருக்கின்றதனுடைய காரணம் அவருடைய சாவை நினைவு கூறுகின்ற அவருடைய தியாகத்தினுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவரும் நினைவு கூற வேண்டும் என்று அந்த இரா உணவின் பொழுது நற்கருணையை ஏற்படுத்துகின்றார். நற்கருணை என்பது அருட்சாதனம், அதாவது கடவுளினுடைய அன்பினுடைய தியாகத்தினுடைய வெளிப்பாடாக அருட்சாதனமாக அதை உண்ணுகின்ற பொழுது நற்கருணையை பங்கேற்கின்ற பொழுது நாங்கள் கிறிஸ்துவோடு இரண்டரக் கலக்கின்றோம். அன்பிலே தியாக உறவிலே நாங்கள் அருள் வாழ்விலே அவரோடு இணைந்து கொள்ளுகின்றோம். இந்த நாளில் இப்படி இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக குருத்துவம் என்கின்ற ஒரு திருவருட் சாதனத்தை இயேசு ஏற்படுத்துகின்றார். இந்த குருத்துவத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது இந்த அவருடைய நினைவாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்ற குருக்கள் இறை மக்கள் இணைந்து கிறிஸ்துவினுடைய அன்பின் வெளிப்பாடான பணிவிடை செய்வதற்காக ஒவ்வொருவரையும் அழைக்கின்ற இயேசு, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று அன்பு கட்டளையை கொடுக்கின்றார். இந்த புனிதமான மாலை உணவு வேளையிலே இத்தகைய அடையாள ரீதியாக இயேசு தம்முடைய சீடர்களுக்கு பரிமாறுகின்ற பல வாழ்வின் உண்மைகளை யதார்த்தங்களை அவர்கள் தொடர்ந்தும் காலாகாலமாக அவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டும் என்று பணிக்கின்ற இந்த நற்கருணை அருட்சாதனத்திலே கிறிஸ்தவர்கள் பங்கு கொள்ளுகின்றார்கள். இந்த நற்கருணையை பகிர்ந்து கொள்ளுகின்ற நற்கருணையை உட்கொண்டு அந்த பந்தியிலே அமருகின்றவர்கள் மத்தியிலே எத்தகைய உறவு இருக்க வேண்டும் என்று அவர் அழகான ஒரு உதாரணத்தின் ஊடாக ஒரு முன்மாதிரிகை ஊடாக அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். அது என்னவென்றால் அவர் ஒரு குரு, இவர்கள் சீடர்கள். சீடர்கள் எப்பொழுதும் குருவுக்கு பணிவிடை செய்வார்கள். குருவினுடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்பார்கள். இந்த குரு போல நானும் வாழ வேண்டும் என்று அவர்கள் இயங்குவார்கள். அந்த குருவினுடைய வழிகாட்டுதலிலே அவர்கள் நடப்பார்கள். அப்பொழுது இந்த இயேசு அவர்களுடைய பாதவடிகளை கழுவுகின்றார். ஒரு குரு தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவ மாட்டார்கள். இவர் அவர்களுடைய பாதங்களை கழுவி நான் உங்களுக்கு மாதிரி காட்டினேன், நீங்கள் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செய்யுங்கள். பணி என்பது அடுத்தவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு தாழ்ந்து அவர் குனிந்து தன்னை அவர்களுடைய காலடிகளுக்கு தாழ்த்தி அவர்களுடைய பாதவடிகளை கழுவினார் என்றால் நாங்கள் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக எங்களை தாழ்த்த வேண்டும். ஒருவர் ஒரு நண்பன் தன்னுடைய சக நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி அன்பு என்றால் கொடுத்தல், பகிர்தல், பணிவிடை செய்தல், தன்னை தாழ்த்தி தியாகம் செய்தல் என்பதற்கான அடையாளமாக
நற்கருணையை ஏற்படுத்தி இருக்கின்றார். அடிப்படையிலே நற்கருணை பிரசன்னம் என்பது கடவுள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அருள் வழங்குகின்றவராக, கருணை மிக்கவராக, மீண்டும் மீண்டும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படை தத்துவம் அன்பு என்பதை சொல்லி கொண்டு இருக்கின்ற அவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் இந்த பெரிய வியாழக்கிழமை அன்று அதை நாங்கள் கொண்டாடுகின்றோம். திருப்பலி முடிந்ததும் அந்த நற்கருணை நாதரை நாங்கள் ஏற்றி வைத்து அவருக்கு ஆராதனை செய்து அந்த மாலை வேளையிலே எவ்வாறு அவர் அடுத்த நாள் தன்னுடைய இந்த மரணத்தை சந்திப்பதற்காக தன்னுடைய தந்தையோடு அவர் நெருக்கமாக சபத்திலே ஈடுபட்டிருந்தாரோ அவ்வாறு எங்களுடைய அன்பு வாழ்வினுடைய வழிமுறையாக அந்த அன்பு வாழ்வை நாங்கள் வாழுவதற்கு எங்களுடைய மனித பலம் சுயநலம் உள்ளதாக இருக்கின்றது. மனித ஆற்றல்கள் எல்லாம் தனக்கு தனக்கென்று இடம்பெறுகின்ற இந்த ஆற்றல்களை எல்லாம் கடந்து நாங்கள் தியாக சிந்தையோடு மற்றவர்களுக்கு நாங்கள் சேவை புரிய வேண்டுமென்றால் இறைவனோடும் கிறிஸ்துவோடும் நாங்கள் செபத்திலே நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பு பிரசன்னத்திலே நாங்கள் அவரோடு உரையாடுவதனூடாக, அவருக்கு செவிமடுப்பதனூடாக, அந்த பிரசன்னத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்துவினுடைய சீடர்களாக அன்பு கட்டளையை கடைப்பிடித்து ஒருவர் மற்றவரை அன்பு செய்து, ஒருவர் மற்றவருக்கு பணிவிடை செய்து, ஒருவர் மற்றவரை தாங்கி, ஒருவர் மற்றவருடைய வாழ்வுக்கு அவர்களுடைய வாழ்வை வளம்படுத்துவதற்கு எங்களுடைய தியாக சிந்தையோடு நாங்கள் உதவி செய்வோம். இத்தகைய நற்கருணை வாழ்வை எங்களுடைய வாழ்வாக்கி கொள்வதற்கு இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவாராக. ஆமேன். தினம் இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டார்கள், மனைமார்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், வீட்டு பணிகளில் எப்படியெல்லாம் பங்கெடுத்தார்கள் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள், ஜனாதிபதியாக பிரகடனம் செய்யப்பட்டார்கள், இந்த சமூகத்தின் தலைவராக ஆட்சி பொறுப்பை ஏற்று மார்க்க ரீதியாக அந்த சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்படுகின்றது. ஆனால் அந்த பொறுப்புகள் ஒருபொழுதும் குடும்ப வாழ்க்கையை மிகச்சிறப்பாக கொண்டு நடாத்துவதற்கு, குடும்ப வாழ்க்கையில் மனைவிமார்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு அந்த பொறுப்பு ஒரு பொழுதும் தடையாக இருக்கவில்லை. அதனால்தான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மனிதன் யார் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அடையாளப்படுத்துகின்றார்கள். ஹியாருக்கும் ஹியாருக்கும் லி அஹ்லிஹி வஅன ஹியாருக்கும் லி அஹ்லி, உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடத்திலே சிறந்தவர்தான், என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்னுடைய மனைவிக்கு சிறந்தவனாக இருக்கின்றேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே ஒரு மனிதனுடைய மனைவி அவனை சிறந்தவன் என்று சொல்ல வேண்டும். அந்த உறவை மனைவியோடு கணவன் பேணி கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு மார்க்க பணிக்காக அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய வஹியை, அல்லாஹ்வுடைய தெய்வீக கோட்பாடுகளை மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்பட்டாலும் கூட மனைவி மக்களோடு மிக அன்பாக நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கென்றால் மனைவிமார்களுடைய உணர்வுகளை கூட புரிந்து கொள்வார்கள், மனைவிமார்களோடு அன்பாக நடந்து கொள்வார்கள், மனைவிமார்களோடு நளினமான முறையிலே நடந்து கொள்வார்கள். தன்னுடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சில பொழுதுகளில் அன்பாக ஆயிஷ் என்று அழைப்பார்கள். ஆயிஷா என்று சொல்லாமல் அதை சுருக்கி ஆயிஷ் என்று அழைப்பார்கள். சில சந்தர்ப்பங்களில் யா ஹுமைரா சிவப்பியே என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் யபுனத் சித்தீக், சித்தீக்குடைய மகளே என்று அன்பாக தன்னுடைய மனைவியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள் என்றால்,
இந்த அளவுக்கு மனைவி மார்களோடு மிகவும் நளினமான முறையிலே, அன்பான முறையிலே, உணர்வுகளை புண்படுத்தாத முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால் வீட்டு வேலைகளில் கூட பங்கெடுத்தார்கள். வீட்டு வேலைகளில் நபி அவர்கள் மனைவிமார்களுக்கு உதவி செய்தார்கள். தன்னுடைய ஆடைகளை தைத்து கொள்வார்கள், தன்னுடைய பாதணிகளை கூட தைத்து கொள்வார்கள். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்கு சென்று விடுவார்கள் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுடைய அந்த வீட்டு பணிகளை மிகச்சிறப்பாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே வீட்டு நிர்வாகத்தை கொண்டு நடாத்துவதில், வீட்டு நிர்வாகத்தின் பொறுப்பாளராக மனைவி இஸ்லாத்தின் மூலம் நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பொறுப்பை அவளுக்கு செய்வதற்கு பக்கபலமாக கணவன் இருக்க வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டை தான் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபிகளாருடைய குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே மனைமார்களுக்கு உதவி செய்யக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிகப்பெரும் சான்றாக இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நாங்கள் திருமணம் செய்து மனை மக்களை கவனிக்க வேண்டும், அவர்களோடு நல்ல உறவை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய தேவைகளை கண்டு தேடி நிறைவேற்ற வேண்டும், அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்க வேண்டும், அவர்களுடைய உள்ளம் புண்படுகின்ற வகையில் நாங்கள் பேசக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது என்பதையெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறின் மூலம் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த உலகத்திலே மனைவி மக்களோடு மிகச்சிறந்த முறையிலே, நளினமான முறையிலே, அன்பான முறையிலே நடந்து கொண்ட ஒரு மிகப்பெரும் தலைவராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மனைவி மக்களோடு மிகவும் நளினமான முறையிலே நடந்து வீட்டு நிர்வாகத்திலே மனைவிக்கு ஒத்துழைக்கக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் மாற வேண்டும். நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிகப்பெரிய போதனைகளையும் அறிவுரைகளையும் முன்மாதிரி மிக்க நடத்தைகளையும் போதிக்கின்றது என்பதை தெளிவாக புரிந்து வீட்டு நிர்வாகத்திலே மனை மக்களோடு அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர தஅவானா அனில்ஹம்துலில்லாஹி.